வணக்கம். இன்று நாங்கள் ஒரு குறும்படத்தை பற்றி ஆராய்வதற்காக வந்திருக்கிறோம். அந்த குறும்படத்தின் பெயர் மாப்பிள்ளை. வணக்கம். அந்த குறும்படத்தின் பெயர் மாப்பிள்ளை. அவர் திருமண வயது கடந்து பல ஆண்டுகளாயும் அவருக்கு திருமணம் நடந்தபாடில்லை. தேடித் திரிகிறார் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒன்றுமே சரிவரவில்லை. கனவிற்கூட அவர் ஓடியாடி விளையாடுவார் மனைவியுடன். அப்படித்தான் படம் தொடங்குகிறது. ஒரு முறை தன் நண்பரிடம் வந்து சொல்கிறார், இன்று எனக்கு ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறோம், பார்த்துள்ளார்கள், அவர்களுடைய உறவினர்கள் என்னை வேவு பார்க்க வருகிறார்கள். அப்படியென்றால் நல்ல விஷயம்தான், ஆனால் உன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள நீ சிகரெட் குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, பெண்களை விட்டு பார்க்கக்கூடாது. எல்லாவற்றையும் விடலாம், பெண்களை என்னெண்டப்பா விட்டு பார்க்காம விடுறதென்று சொல்கிறார். சொல்கிறதச்சே இல்லாவிட்டால் அவனுக்கு கல்யாணம் நடக்காது. சரி அப்பா என்று போட்டு அவர் அந்த விடயங்களிலே கொஞ்சம் கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறார். அப்படி அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்கிறாரா பாருங்கள். என்ன கேள்வி கேட்டா? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? இன்னைக்கு என் கனவை கழிச்சிட்டா? இவர் தான் பிரசாத். இவருக்கு இவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு வருஷம் ஆச்சு, ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணும் கிடைக்கல. ஐனா எப்படி இருக்கீங்க? சாரிப்பா, யார் நீ? என்னண்ணா மறந்துட்டீங்களா? போன வாரம் பொண்ணு பார்க்க வந்தீங்களே கும்பகோணத்துக்கு. ஜி இந்தா பிடிங்க, உங்க கூட சேர்ந்து நானும் காத்தால இருந்து தம் அடிக்காம இருக்கேன். இப்பொழுது இந்த படத்தில் எனக்கு பிடித்த விஷயங்களை பற்றி பேசுவோம். இந்த படத்திலே கதாநாயகனாக நடிப்பவர் மிகவும் அற்புதமாக நடித்தார். நல்லா சிரிக்கக்கூடிய விதத்திலே நடித்தார். புத்தி சொல்பவர்களும் அப்படி, அவருக்கு இடைஞ்சல் செய்பவர்களும் அப்படி. அப்படியான கதை தான் இது. மாப்பிள்ளை படத்தின் வசனங்கள் நகைச்சுவையாக எழுதப்பட்டுள்ளது. அதை சொல்கிறவரும் அதை மெருகேற்றி சொல்லுகின்றபடியால் அதை நினைத்து சிரிக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. இந்த படத்தில் கொஞ்சம் விருப்பமில்லாத இடங்களும் இருக்கின்றது. அது வந்து ஒரு வகுப்பு நடத்தி அதிலே கொஞ்சம் நேரத்தை செலவிட்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். இந்த மாப்பிள்ளை திரைப்படத்துக்கு நல்ல படத்தொகுப்பு இருக்கின்றது. இயக்குனரும் நன்றாக இயங்கியிருக்கிறார். கதை ஒரு சிறிய கதைதான், அதை விரிவுபடுத்தி திரைக்கதையாக்கி இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அதிகமான பற்றுதல் உழைப்புகள் இருக்கின்றது. ஆனபடியால் அவர்களை நீங்கள் வாழ்த்தி ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். பொதுவாக குறும்படம் எடுப்பதென்றால் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஆட்களை சேர்க்க வேண்டும், படப்பிடிப்புக்காரர்களை பார்க்க வேணும், அவர்களுக்கு கதை சொல்லி புரிய வைக்க வேணும். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் அதிலே ஏராளம் அடங்கி இருக்கிறது. மக்களுக்கு எது நல்லதோ அதை கொடுக்க வேண்டும், நல்ல கருத்தாளம் உள்ளதாக கொடுக்க வேண்டும். எல்லோரும் இந்த குறும்படத்தை பார்த்து உங்களது கருத்துக்களை உரியவர்களுக்கு சேர்ப்பது தான் நல்லது. நீங்கள் கலந்து ஆலோசிப்பதை விட சம்பந்தப்பட்டவர்களுக்கு உள்ள குறைகளையோ நிறைகளையோ சொன்னால் அவர்கள் மிகுந்த ஆனந்தப்படுவார்கள், மிகுந்த மகிழ்ச்சிப்படுவார்கள். நான் ஆராய்ந்த இந்த குறும்படத்தை நீங்கள் குறியீடாக இருக்கும் அந்த இடத்தில் தட்டினால் மாப்பிள்ளை திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து சந்தோரா டிவியிலேயும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.